ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பேர் சரண், வயசு 19, அண்ட் எச்ச பொம்பளை பிள்ளைக்கு வேற. ஓ சாரி, நீங்கள் தான் அதை ப்ளே பாய்னு சொல்லுவீங்களே. நீ ஏற்கனவே ரெண்டு பிள்ளைய கடத்து வந்தானே, அண்ட் ரீசண்டாக ஒரு 3 வயசு பிள்ளைய கூட கடத்தலை. நீயும் ஒரு பொண்ணு வயசில் தானே பிறந்த, உங்கள் அம்மாவும் இப்படி தான் கேவலமாக பார்ப்பியா? ஆமாம்ல, உங்களை மாதிரி நாயங்கள்னா உங்கள் அம்மாவை கூட கேவலமாக பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, மேட்ருக்கு வருங்க. ரஹீமோட தங்கச்சி இப்போ எங்கே இருக்கு சொல்லு. அரவிந்த், ஐயோ அந்த பிள்ளை இப்போ எங்கே இருக்குங்கிறதுலாஜாகிறேன் தெரியும். என் கேள்விக்கான விட உங்ககிட்ட இல்லை நல்லாவே தெரியும், ஆனால் உன் வாழ்க்கைக்கான பதில் என்கிட்ட இருக்குது. எத்தனை பிள்ளைங்களை எஃபியில் இன்ஸ்டால் அந்த பிள்ளைங்க ஃபோட்டோ எடுத்து அசிங்கமாக எடிட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி எத்தனை பிள்ளைங்க செத்து போயிருக்கோம். அதனால் யாண்ட இவ்வளோ எச்சதனமாக நடந்துக்கிறீங்க? உங்கள் பொண்டாட்டியை இதே மாதிரி அடுத்து அவன் பண்ணுவான் பாரு, அப்போ தெரியும் உங்கள் அம்மா கூட இப்படியா பண்ணுவீங்களடா. சக் நாயங்களா, உன்னை மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறோம், அடுத்தவன் காதலுக்கு ஆசைப்படுறோம், சின்ன பிள்ளைய கட்டுக்குற உன்ன மாதிரி பொம்பளைங்களை அசிங்கமாக பார்க்குற நாய் நான் இருக்க வேண்டியது கழுத்து. ஆ சொல்கிறா. ம், ஆ அது வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை, என்ன தான் ஆச்சு, எல்லாத்தையும் முடிச்சதா சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஹீம் என்னை வந்து மீட் பண்ணான்.
டைம் எப்படி நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதே மாதிரி ரோஹன் சரங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கான். ஆனால் அவனுங்க நம்மள மாதிரி யார் கிடையாது. அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ரெண்டு பற்றி இன்வைட் பண்ணியிருக்கான். அவனுக்கு தெரியாது அவனுக்கு ரெண்டு பேர் வச்சனாயின். ஃபங்க்ஷனுக்கு ஹெட் பண்ண மறுநாளே அவன் தங்கச்சி காணும். அங்கே எங்கே பயத்தில் தேடி பார்த்துருக்கான், கிடைக்கல. கடைசியாக ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உதவி கேட்டிருக்கான். அந்த டைமு அவன் தங்கச்சி சே கடுத்து வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணியிருக்கானுங்க. இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அவன் தங்கச்சி பரவிடும், இதை எங்கேயுமே வெளியே விட்டுக்காதுன்னு சொல்லியிருக்கான். ரஹீம் என்கிட்ட வந்து உதவி கேட்டான். நான் உதவிக்கு கூப்பிட்டு மதுகளை ஷர்ட்னு போட்டுட்டேன். அர்வின் யாரு? கார்த்திக்கும் அறிவினை ரெட்டை பண்ணிக்கிட்டான். கார்த்திக் கோபத்தினால அவன் சொந்த அம்மாவை கொண்டான். அதை தெரிஞ்ச அறிவின் அவங்க அண்ணனை போட்டு தள்ளணும்னு ஒரு வெறியோடு இருந்தான். அந்த டைம் நான் அவனை போட்டு தள்ளினால அறிவின் எனக்கு உதவியாக எந்த விஷயத்துலேயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால நான் இந்த விஷயத்தில் அவனை நான் உதவிக்கு கூப்பிட்டுருக்கேன். உன் கோபம் நியாயமானது தான், எனக்கு புரியுது. குகன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். நான் பார்த்துக்குறேன். இப்போ நான் ஷரனை போட்டு தள்ளிட்டேன், அது விஷயம் கிடையாது. இப்போ மிச்சம் இருக்கிறது ரோஹன். ரோஹன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவனோட பேர் தூக்க மாட்டி அனுப்பிடுச்சு. ஸோ நம்ம இப்போதைக்கு அந்த பிளேஸ்க்கு தான் போக முடியும். அந்த பிளேஸ்க்கு போனால் மேபி அது மூலிமா அவனை தூக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இப்போ உங்கள் எல்லாம் உதவியும் தேவை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அக்கா சூசைட் பண்ணி நான் ஒன்று சாப்பிடலன்னு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்காவோட ஃபோன் உள்ள போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் யா. ஓகே நீ போ. நினச்சாலே கேவலமாக இருக்கடா. சொந்த கேர்லேயே பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் காசுக்காக. இவனுங்களாம் காசுக்காக பொம்பளை பிள்ளைங்களை காமமாக பார்க்குறேன்னா ஆயிங்கடா. சே இப்போ இவன் எங்கே இருக்கான்னு தெரிய வந்துடுச்சு. தூக்குறோம், கண்டிப்பாக தூக்க முடியும். நீ எதனால என்ன தூக்கியிருக்கேன்னு நல்லாவே தெரியும். உன் கேள்விக்கான பதில் நானே சொல்கிறேன். ஆமாம், நான் தான் தூக்குனேன். ரஹீம் தங்கச்சி நான் தான் தூக்குனேன். தூக்க சொன்னது ரஹீம் தாண்டா, அந்த பிள்ளை கெடுக்க சொன்னது ரஹீம் தாண்டா. உனக்கு தான் டாக்கு விட்டுருமா? உட்காந்து இடத்துல சம்பாதிக்கிறான். ஒரு பொண்ணோட ஒட்டு துணி கூட நம்மளுக்கு எடுத்து அந்த வெப்சைட்டில் போட்ட எங்களுக்கு கிடைக்கிற பணம் ஜாஸ்தி. அதில் நாங்கள் சம்பாதிக்கிற விதத்தில் வேகம் அவனை அழகாக யூஸ் பண்ணியிருக்கான். உன்னை வச்சு விளையாடிட்டாண்டி நீ ஷாரனை தூக்கின கையோட எனக்கு இன்ஃபார்ம் வந்துச்சுடா. அந்த இன்ஃபார்ம் கொடுத்தது ரஹீம் தான். இப்போ காசுக்காக தான் என்னையே கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருக்கான். இப்போ நீ என்னை போட்டு நினச்சிக்கேன், அந்த பணம் நான் தூக்கிடுவான். நல்ல மாதிரி ஒரு ஆக் கொடுத்து இந்த இடத்து ஒட்டி கிளம்பிடுவான். என் கையில் எதுவுமே இல்லை. இப்போ ஸ்காலர்ஷிப் போய் நிற்கிறேன், நம்பிக்கை இல்லையா? என் ஃபோன் எடுத்து கொடுக்குறேன், பேசு. அப்போ நம்ம புரியும் நினைக்கிறேன். வினோத், இப்போ நீ ரோஹன் கொள்ள பேசி ரஹீம் எங்கே வரவே? ரஹீம் பணம் வந்து எங்களுக்கு தான் இருக்குது. நீ சீக்கிரம் கிளம்பி வா, நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரம் இப்போ கிளம்பி வா. எனிவே ரோஹன் இந்த கோணத்தில் இங்கே கிளம்பி வந்துடுவோம். நீ பண்ண பாவத்துக்கு இப்போ நான் உனக்கு பதிலுட்டேன்.
பண்ணிட்டு இந்த கதை நாங்கள் எடுக்கப்பட்டதுக்கு காரணம் இருக்குங்க, எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, ஸோ எங்கள் சேஃப்டி முக்கியம். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் பொண்ணுங்களோட ஜனக்கரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம், மனுஷால மட்டும் 30 நிமிஷத்துக்கு 3000 பிள்ளைங்க கெடுக்கப்படுது. அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு 20% சேர்த்துக்கோங்க, என்ன ஆகும் நம்ம நாட்டில்? யார் இதை பற்றி கண்டுக்கிறது இல்லையே? தப்பு பண்ணுறோம், இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கேற்ற தண்டனை கொடுக்கலன்னா என்ன தப்பு பண்ண தானே செய்வான். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லாதீங்க, செய்யுங்கன்னு சொல்கிற காலம் இன்னும் இருக்கு. நினச்சா எது வேணால் தடுக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் கேள்விக்குறி.